யார் அது? ஏ பயமா இருக்குடா. ஏய் யார் அவள? ஏய் பயமா இருக்குடா. வேற யாரும் இல்லடா, நான் தான்டா. கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிருந்தா. என்னடா பயந்துட்டியா? பின்ன பயப்படாம இப்படி போட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா செம்ம பயமாயிடுச்சுடா. எனக்கே இப்படி பயந்தியே. அப்ப இயேசு வந்து லாசரஸ கூடும் போது அவங்க சுத்தி இருந்தவங்க எப்படி பயந்துருப்பாங்க பாரு. ஏய் ஆமாண்டா, அப்பனா நானே பெட்டர் போல. அவங்க எல்லாம் பயங்கரமா பயந்துருப்பாங்க. ஆமாண்டா. அப்பனா இதுல என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம லாசரோ பத்தி தான் செஞ்சு போறோம். என்ன கரெக்டா? கரெக்டா. நீங்களும் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம பார்த்து லாசரோ பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? Horrific aftermath of an alleged chemical attack in Syria. Children and adults lying in hospital. என்ன எப்படி நடக்குது பாத்தீங்க உலகத்துல? என்னாச்சு? நியூஸ் பாக்கல நீங்க? இல்லையே, நான் பைபிள் வாசிக்கிறதுல அப்படியே மறந்துட்டேன். பார்க்க மாட்டேன்ல, பாப்பேன் சொல்லு. கடைசி காலத்தின் சம்பவங்கள்லாம் நடக்குது இப்ப. ஆமா ஆண்டி, சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் மரணத்தை சந்திக்கிறாங்க. பயங்கரம். அதுல சின்ன பிள்ளைகள் எல்லாம் விசாசுக்கு அவ்வளவு. அதனாலதான் இயேசு சிறு குழந்தையா இருக்கும் போதே என்னாச்சு, அவரை கொலை செய்யும்படியாக அப்பயே பிசாசு சின்ன பிள்ளைங்க மேல கண்ணு வைக்கிறான். இயேசு வந்த பிறகு அவர் சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்ற சத்தியத்தை நல்ல பிசாசுக்கும் தெரிஞ்சிடணும். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்ப இதை நினைக்கும் போது ஒரு காரியம் ஞாபகம் வருது. நான் வந்து ஐ திங்க் அப்ப எல்லாம் SSLC தானே, இப்பதானே 10th 12th சொல்றோம் இல்லையா. SSLC படிக்கும் போது மதுரைக்கு லீவுக்கு போயிருந்தேன் அம்மாச்சி வீட்டுக்கு. அப்ப எங்க அம்மா கூட போயிருந்தேன். சரஸ்வதி பில்டிங் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல யாரோ ஒரு கிளவி வந்து நின்னுச்சோம், கட்டடம் இடிய போதுன்னு சொல்லிச்சோம். கொஞ்ச நேரத்துல என்னாச்சு, கட்டடம் டமால் டிமால் இடிஞ்சு இடிபாடுக்குள்ள பிள்ளைங்க எல்லாம் சிக்கிட்டாங்க. ஸ்கூல் பில்டிங். ஆமாப்பா, இது உண்மையா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தது. அப்ப இந்த பிள்ளைகளை எல்லாம் மதுரை GHல கொண்டு வந்து எல்லாம் சுத்தி சுத்தி இது மாதிரிதான்ப்பா, பொட்டலம் பொட்டலமா கட்டி இப்படியும் 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 ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணிட்டாங்க. எங்க அம்மா வந்துட்டு நான் பாக்க போறேன், நீ வரியான்னு கேட்டாங்க. அப்ப அம்மா தான் கூட இருக்காங்களே, என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்க போய் என்ட்ரு பண்ணா நிறைய ஜனங்க எல்லாம் என் குழந்தையா உன் குழந்தையா ஒரே கூக்குரல் அழுத பரிதாபமா இருந்துச்சுப்பா. உள்ள போய் பாத்துப்பா, என்ட்ரு பண்ணதுதான் பொட்டலம் பொட்டலமா பிரேதம், பிள்ளைக்கு பரிதாபமா இருந்துச்சு. நீங்க உடனே போய் காப்பாத்திருப்பீங்களா? ரெண்டு பேரையாவது காப்பாத்திருப்பீங்கன்னு தெரியும். நீ வேற, நான் ஒரு பயந்தோரிப்பா பாத்தனும் இல்லையா, அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பேசுறீங்களே, துண்ட காணும் துணிய காணும் ஓடினாங்கன்னு ஒரே ஓட்டம் வெளியே வந்துட்டேன். இதுக்குதான் வீராப்பா மம்மியோட போனீங்களா? ஆமா. அப்புறம் எங்க அம்மா வந்துட்டு இவ்வளவுதானே உன் தைரியம், வந்து பாத்தேன்னா என்ன அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு தைரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப அத நினைக்கும் போது இப்படி சுத்தி இருந்துச்சு. நினைக்கும் போது லாசர் யோசிச்சு பார்த்தேன், என்னன்னு புரியுது. அவர் வந்து துணியில சுத்தி வச்சிருந்தாங்க, சீலையில சுத்தி. ஆமா ஆமா, இறந்து போயிட்டாரு. அவரை கல்ற உள்ள வச்சிருந்தாங்க. தெரியும். ஆனா அந்த லாசர் யாரு எங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இல்ல, பிரிட்டானியான்ற ஊர், எருசலேம்ல இருந்து ஒரு 2 மைல் தூரத்துல உள்ள பிரிட்டானியான்ற ஊர் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துல 2 அக்காமாரு ஒரு தம்பி லாசர், இவங்கதான் அங்க இருந்தது. ஆனா அவங்க ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவங்களாப்பா, பெரிய பணக்காரரான் அப்பா அம்மா இல்ல, பட் வெரி ரிச், தேவர் வெரி ரிச். அப்படி இருக்கும்போது என்ன இருக்குன்னு கேட்டா, இவங்கள அந்த சகோதரனாகிய லாசர் தம்பி திடீர்னு வியாதி வந்துருச்சு. அக்காங்க ஒழுங்கா கவனிச்சுக்க மாட்டாங்க. நீ தம்பிங்க ரொம்ப நல்லவங்க ஆண்டி, அக்காங்க ஒழுங்கா பாத்துட்டு வியாதி வருது. என்னப்பா வியாதி சொல்லிட்டா வரும் அக்கா கிட்டயும் தம்பி கிட்டயும்? அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கேசப்பா அந்த வீட்டுக்கு இருக்கும்போது மார்த்தால் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, மரியா லேசப்பா பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆமா, தம்பி என்ன பண்ணாங்க? பாவம் தான் வியாதி வந்துருச்சு. தம்பியும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு தான் இருந்திருப்பார், பல்லட்டி அவ்வளவு அன்பு செலுத்தி இருப்பாரு. ஆண்டவரே என்ன நீ சொல்ற,
இல்லாட்டி ஒருவேளை கடைக்கு போய் ஏதாவது வாங்கி கொண்டு வந்து அக்காவுக்கு கொடுத்துருக்கலாம். நானும் சொல்ல வந்தேன்னா மரியாதை அக்கா பேசப்பட்ட கீழே உட்காந்து கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப தம்பியும் பக்கத்துல கூட வச்சு உட்கார வச்சிருந்தாங்கன்னா இருக்கலாம். ஒருவேளை உட்கார வச்சிருந்திருப்பாங்க. ஓ இருந்திருக்கும்றீங்க? இருக்கலாம். நம்மள அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இல்ல அக்காங்களை பத்தி சொல்லும் போது சொன்ன நம்மளோட குட்டி அக்காசுங்க கூட எல்லாம் ரெடியா இருக்கணும், தம்பிய பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு. அது உண்மைதான். அக்கா உன்ன பாக்காமதான் இவ்வளவு பெரியவன வந்துட்டியா நீ? சரி விடுங்க, தனி சப்ஜெக்ட். சரி பின்ன தெரியுது இல்ல. இப்ப என்னாச்சு, இவருக்கு வியாதி வந்துச்சான். அந்த வியாதி என்ன வியாதி தெரியுமா? தெரியல ஆண்டி. தெரியல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எதுவாக அந்த வியாதி வந்துச்சான். நீங்க ஏதோ வியாதி பேர் சொல்லுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டா கடைசியில வந்து வசந்த சொல்லிட்டீங்க. வசனம் தானேப்பா எனக்கு தெரியும், வேற என்ன தெரியும்? வசனத்தை சொல்லி இருக்கிறது தானே நம்ம நம்பணும். சரி, அப்படி இருக்க வேலையில இப்ப இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க, இப்படி தம்பி ரொம்ப சிக்கா இருக்கான் அப்படின்னு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, வர்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாரு, சீஷர்களோட டிலே பண்ணிட்டாரு. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, லாசரி இறந்து போயிட்டாரு. லாசரி இறந்த உடனே இவங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. என்ன, அவர் வியாதியா இருக்கும் போது வந்து சோகப்படுத்துவாருன்னு நினைச்சோம், அவர் வரல, இப்ப செத்து போயிட்டான், இனிமேல் என்ன பண்ண வேண்டியது, அடக்கம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால அவரு தொந்தரவு பண்ண வேண்டாம், அவர் அவர் ஊழியத்தை முடிச்சிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, போலாம் அப்படின்னும் போது கூட ஒருத்தர் இருக்காரு. நம்மளும் போய் சாகலாம். ஏன் கேட்டா ஏற்கனவே யூதர்கள்னா இயேசுவுக்கு விரோதிகளா இருக்காங்க. ஆமா ஆண்டி. இல்லையா, அப்படி இருக்கிற அந்த கட்டத்துல இப்ப இந்த லாசரிவ போய் அது ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றது தோமாவுக்கு சரியான ஒரு வெளிப்பாடு இல்ல. அதனால அங்க போனா ஒருவேளை என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அவர் தான் செத்து போனாரு, இப்ப இவர் உயிரோட எழுப்ப போறாருன்னு நினைச்சாரோ என்னன்னு தெரியல. சார் நம்ம இயேசு சத்தா நம்மளும் கூட சேர்ந்து சாகலான்ற ஒரு எண்ணத்துல இருந்துட்டாரு. யாரு கொஞ்சம் பயமா இருந்திருக்கும் அப்படி இருந்துட்டாரு. அங்க போனாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த கல்ற கிட்ட போய் லாசர்வி வெளியே வா அப்படின்னு ஒரு குரல். செத்து போன லாசருக்கு அந்த சத்தம் எப்படிப்பா கேட்டுச்சு தெரியல ஆண்டி. பெரிய அற்புதம் இல்ல? பெரிய அற்புதம் தான். இல்ல நிச்சயமா ஆண்டி, நான் நினைக்கிறேன் ஆண்டி ஒருவேளை லாசர் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாரு நினைக்கிறேன் ஆண்டி. எப்ப என்ன ஏச பக்குப்படுவாரு? இருக்கலாம்ப்பா. இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்து போன நிலையில், ஆபத்துல மரித்து போன நிலைமையில எத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொருவருடைய பேரை வச்சு வா வா வான்னு கூப்பிட்டுகிட்டே இருக்காரு. நிச்சயமா ஆண்டி. உண்மைதானே? நிச்சயமா. ஏன்னா அவர் தனித்தனி பேரோட கூட சம்பாஷிக்கிற தேவன். நிச்சயமாக. அதனால அவர் வந்தார். வந்த சமயம் உண்மையா அங்க இருக்கவங்க எல்லாம் நான் பயந்த மாதிரி பயந்துதான் இருந்திருப்பாங்கப்பா. ஆச்சரியம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். இப்ப யூதர்களுக்கு என்ன, என்னடா உயிரோட லாசர் வந்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இயேசுவையும் கொலை செய்ய நினைச்சாங்க, அப்புறம் லாசரவையும் கொலை செய்ய நினைச்சாங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் லாசர் உயிரோடு எழுந்தது நிமித்தமாங்க லாசருவை பாக்கணும், லாசருவை பாக்கணும், எவன் செத்தான் பாக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோடையும் இருந்தாங்க. இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த எருசலேம் ஆலயத்தின் இதுல வராரு. என்ன நடந்துச்சு, அவரை ராஜான் வாழ்த்தி சிறுவர் பெரியோர் எல்லாம் என்ன பண்ணாங்க, பாடினாங்க இல்லையா? இந்த ஒரு காட்சியை நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த மரியாள் என்ன பண்ணா, ஆண்டவருடைய பாதத்துல வீட்டு இருந்தாங்க, நல்ல பங்கை திறந்து கொண்டு. இன்னொன்னு என்ன பண்ணப்பா, நலதம் என்ற தைலத்தை, நலதம் என்ற தைலத்தை வந்து ஒரு ராத்தல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நலதுன்ற தையெல்லாம் வந்து ரொம்ப, யூதாஸ் கூட சொன்னார்ல 300 ரூபாய்க்கு விற்கலாம், 300 பணத்துக்கு விற்கலாமே சொன்னாரு. அந்த அளவுக்கு வெரி காஸ்ட்லியஸ்ட் ஒன். ஆனா இந்த விலை உயர்ந்த நலதுன்றது எங்க விளையுதுன்னு அப்படின்னு பார்த்தா, நம்ம இமயமலை, இந்தியாவின் இமயமலை பகுதியில. சும்மா கதை விடாதீங்க, இமயமலை உச்சியில வளையுதான். அப்பனா இந்தியா எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கணும். எப்பா இந்தியா பேரே நம்ம பைபிள்ல இருக்குப்பா, பைபிள்ல இருக்கு. ஆமா, அப்ப ஃபேமஸ் தானே. நலதோன்றது ஹிமாலயால சொல்லுங்க வந்துச்சா? ஆமாப்பா, அங்க ஒரு வகை செடியில இருந்துதான் அந்த நலதோத்தை தயாரிக்கிறாங்க. அப்ப இந்தியாவில் இருந்து அந்த நறுமண பொருட்கள் வாங்குவதற்கு அவங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப பணக்காரர்.
இப்ப என்ன லாசரை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறதுன்னா, ஒரு ஆண்டவருக்குள்ளாக ஒரு முழு குடும்பமே ஒரு நம்பிக்கையோட இருக்கிற ஒரு குடும்பம் தான் லாசரானனோட குடும்பம். அக்கா நம்பிக்கை ஆண்டருக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்யறாங்க. தங்கச்சி என்னன்னா உட்காந்து பாதப்படலயே கேக்குறாங்க. இப்ப தம்பி என்னன்னா, தாங்க ஜீவனை கொடுத்தா கூட இயேசு அதை வந்து மறுபடியும் உயிரோட எழுப்புவார்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட இருக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பங்கள் இந்த கடைசி காலத்துல நிறைய உருவாகணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நிச்சயமாக. அது மட்டும் இல்ல, லாசருவை பாக்குற வேலையில லாசர் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்சிருக்காரு, ரொம்ப ஊழியம் செஞ்சிருக்காரு. அந்த ஊழியம் செஞ்சதுல சீப்ரு தீவு அங்க கித்தியம்ன்ற இடத்துல போய் ஊழியம் செஞ்சிருக்காரு. இப்ப 30 ஆண்டுகள். அதாவது ஏன் கேட்டா, எருசலேமில் அவரை கொலை பண்றதுக்காக வேண்டி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவரை கொலை செய்வதற்காக முயற்சி. அப்ப இதெல்லாம் பார்க்கும் போதே ஆண்டவர் குறித்தால் குறித்தவர்களை உயர்த்துவார். என்ன சொல்ற? அப்ப நம்ம ஆண்டவரை நம்ம என்ன சொல்றது? அவர் பெரியவர், அவர் உயிரோடு இருக்கிறவர், அதுதான் உயிர்ப்பிக்கிறவர், அவ்வளவுதான். அதனாலதான் சொன்னாரு, லாசருடைய இறந்து உயிர்த்தெழுந்த அந்த சந்தர்ப்பத்துல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் நினைச்சனர். பாவத்தில் மறித்து இருக்கிற எல்லோரையும் உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை இயேசுக்கு மட்டும்தான் இருக்கு. பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல போற? நல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, இதை போய் மறக்க முடியுமா? ஹே குட்டீஷ், கேட்டீங்களா நீ கதைய? லாசரான கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. பட் பாருங்களேன், அவங்க ஃபேமிலி யூஸ் பண்ண நடந்த தைலம் இமயமலையில இருந்து போயிருக்கான். நம்ம இந்தியால இருந்து எவ்வளவு ஒரு விசேஷமான நாடு பாருங்க நம்ம நாடு, இல்லையா? சரி, இந்த லாசரோனோட லைஃப் பத்தி நீங்க கேட்டீங்க இல்லையா? ஒரு நாள் திடீர்னு வியாதி வந்து அவர் இறந்து போயிட்டாரு. எல்லாருக்குமே இறந்துட்டாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப், அப்படிதானே? பட் ஏசப்பா நம்ம கூட இருந்தார் அப்படின்னா நம்மளோட லைஃப்க்கு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, வெறும் கமா கொட்டேஷன்ஸ் தான். புரியுதுங்களா? புரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களே. கொட்டேஷன்ஸ் ஏன் என்ன சொன்ன அப்படின்னா, நம்ம என்னைக்குமே மத்தவங்க பார்வையில விசேஷித்தவங்களா இருப்போம். புரியுதா? இந்த லாசரு அண்ணன் போல சில நேரம் நம்ம கூட ஏசப்பா இல்லாம போயிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். என்னடா எனக்கு மட்டும் ஜுரம் வருது, ஆண்டி சொன்னாங்க பாருங்க, அது சாதாரண ஃபீவர் கிடையாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும் முடியாக வந்த ஜுரம். ஓகேவா? சோ நம்மளோட லைஃப்ல வர கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகளை நாம விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்க போறோம். ஓகேவா? நம்ம கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்க போறோம். மேலும் ஆண்டி என்ன சொல்றாங்கன்றத நீங்க எல்லாம் என்னோட கூட சேர்ந்து கவனிக்க போறீங்க. ஆண்டி சொல்லிட்டா போச்சு. நண்பான செல்ல தங்கங்களா, என் அருமையான வாலிப பிள்ளைங்க, என்ன மாதிரி வயசுல இருக்கவங்க, என்னோட வயசுல பெரியவங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் லாசருன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னதே? இயேசு. இயேசுன்னு சொல்லும்போது இயேசு சொன்னதை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். அந்த ஜீவன், அந்த நித்திய ஜீவன் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தால் நிச்சயமாக நினைச்சுவோம், அப்படியே டொங்குன்னு போனா கூட ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை தாங்கக்கூடியதா இருக்கிறது. அதனால என்ன செய்யணும்? நீங்க இயேசப்பாவை இன்னும் அதிகமாக நேசிக்கவும், ஆண்டவரே உம்மை காண வாஞ்சியா இருக்கிறேன். மரியாள் என்ன பண்ணா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்மளும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இயேசுப்பாவுடைய வசனங்களை அதிகமாக வாசித்து அதுல அந்த அறிவை பெற்றுக்கொள்ள அந்த வாஞ்சையுடையவர்களா இருக்கணும். இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? சரின்றீங்களா? ஓகே, அடுத்த நிகழ்ச்சியில உங்களை பார்க்கலாம். God bless you. Thank you.
பனி சொல்லுங்களா, ரொம்ப அருமையான பிள்ளைங்க நீங்க, எவ்வளவு ஆசையா ப்ரோக்ராம் பாக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கீங்கல்ல. உங்க கூட அப்பா அம்மா எல்லாம் வேற வந்திருக்காங்க, அக்கா அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்துல எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நான் கேட்டபடி எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும்னு உங்களை கேட்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏஞ்சல் டெலிவிஷன் ப்ரோக்ராம்காக ஜெபம் பண்ணுங்க, சாதையாவுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் கூட சேர்ந்து ஊழியம் செய்யறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல் 24 மணி நேரமும் எத்தனையோ நாடுகள் தேசங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறது. அதனால நாம் நிச்சயமாக ஜெபம் பண்ணாதான் பெரிய ஒரு வல்லமையான காரியங்கள்லாம் நடைபெறும். ஓகேயா, நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜாய் சாண்டியும் வெஸ்லி அண்ணனும் லாசரை பற்றி பேசினாங்க. அதில் உள்ள வல்லமை என்னான்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்புகிறார். அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை. இயேசுவே சொன்னாரு யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் நாம் அற்புதத்தை பார்க்கணும்னா விசுவாசிக்க வேணும். பாருங்க, லாசரு வந்து மரணத்தை அனுபவித்தார், அதாவது மனித மரணத்தை ருசி பார்த்தவர். அவரும் ஆண்டவர் எழுப்பினார் ஒரே வார்த்தை, லாசருவே வெளியவான்னு சொன்னார். கல்ற தோட்டத்துக்கிட்ட நின்று வெளியவான்னு சொல்லியிருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல. அவங்க பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு குறிப்பாக பேரை அறிந்து அந்த சந்தர்ப்பத்தில் லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டாரு. அவன் அப்படியே வெளியே வந்தான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, எவரையும் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். ரோமர் 8:11 படி பார்த்தீங்கன்னா, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது தான். அதுபோல நாம் எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பத்திலையும் இயேசுவை நாம் நம்பலாம். பாருங்க, யோவான் 6:35, 48:51, 51 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. ஒரு சந்தர்ப்பத்தில் தெருவு பிரசங்கத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இயேசு உயிரோடு இருக்கிறார், நானே வழி,
சத்தியம் ஜீவன் சொன்னவர் அவர் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு மனுஷன் என்னை பார்த்து கேட்டான், ஏங்க உங்க இயேசுநாதருக்கு அவ்வளவு பெருமை, நானே நானே நானேன்னு சொல்றாரு, நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன். அவர் சொல்லாம யாராலப்பா சொல்ல முடியும், ஒருத்தராலும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, அவர் தான் தன்னுடைய உயிரை கொடுத்தார், அதுவும் பாவிகளை ரட்சிக்க முடியாத இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை படி அவர் சிலுவையில நம்மை ரட்சிக்க முடியாத ஜீவனை கொடுத்தார். என்னுடைய ஜீவனை வைக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, அது திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். அப்ப அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன். அவருக்கு மரணத்திலிருந்து அவர் உயிரோட எழுந்தவர், அவரை நாம் விசுவாசிக்க வேணும். அப்ப இங்க சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. அவர் திருப்தி ஆக்குகிறார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப ஜீவ அப்பம் நானே, இயேசுதான் ஜீவ அப்பம். அடுத்ததாக ஜீவ தண்ணீர், இயேசுதான். அத யோவான் 6:35 அவர் தான் தாகத்தை தீர்க்கிறவர், ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர் இயேசுதான். அதுவும் அவர் ஜீவ தண்ணீராய் இருக்கிற அப்படின்னார். மூன்றாவதாக, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். கிரேட் காட். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பெரிய வித்தியாசம், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்னு சொல்றவர். ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இயேசுவாகி அவரிடத்திலிருந்து நாம் அந்த வெளிச்சத்தை பெற்று மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை நாம் காண்பிக்க வேண்டும். அதுதான் அந்த சாட்சியின் வாழ்க்கை. நான் சீக்கிரமா சொல்றேன், நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார் பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதுவும் இயேசுதான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்ததை காட்டு. நானே வாசல், ஒருவனின் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். நல்ல மேய்ச்சல் எது, இதுதான் அவருடைய வார்த்தை தான். அப்ப அவர் தான் நல்ல மேய்ப்பன், மேய்ப்பன் இடத்துல போகும்பொழுது நல்ல மேய்ச்சல் நமக்கு கிடைக்கிறது. 23 சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் நானே வழி, முதலே சொல்லிட்டேன், இது யோவான் 14:6 இருக்கு, நானே வழி சத்தியம் ஜீவன் எல்லாம் நானே, என்னால எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. நான் மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவர் நம்மள நல்லவருங்க, அவருடைய வார்த்தையின்படியே நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரம் இல்ல, அவர் சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வசனம்லாம் இப்ப நம்ம தியானித்தது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வருகையில அவருடைய முகத்தை நாம் தரிசிப்பதற்காக. சரியா, நாம் ஜெபம் பண்ணுவோமா, கர்த்தத்தில் கேட்கணும், ஆண்டவரே உடைய வருகைக்காக நீர் என்னை ஆயத்தப்படுத்தும், இயேசுவே சீக்கிரம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லணும். ஜெபம் பண்ணலாமா, அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும், நீரே எல்லாவற்றுக்கும் நீரே, எல்லாவற்றுக்கும் நீரே, நானே என்று நீ சொன்ன வாக்கின்படி உமை இல்லாமல் இந்த உலகத்தில் வேற தெய்வம் இல்லை, உமை இல்லாமல் வேற ரட்சகர் இல்லை, மீட்பர் இல்லை, சகாயர் இல்லை, வைத்தியர் இல்லை, நீரே வைத்தியர். அப்பா இந்த வழியில இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றும், இந்த பிள்ளைகளுடைய குடும்ப தேவைகளெல்லாம் அதிசயமாய் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you all.